வெல்கம் டு திரிகடுகம் தமிழ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, பெரியார்த்ரைட்டிஸ் ஷோலர், அதாவது இந்த தோள்பட்டை வலிக்கான எக்ஸசைசஸ் என்னெல்லாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அந்த எக்ஸசைசஸ் எல்லாத்தையுமே நம்ம இன்றைக்கி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லா எக்ஸசைஸும் கிளியராக புரியும். நேற்றே நம்ம சேனலில் பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டர்னால் என்ன, அதுக்கான காரணங்கள், அறிகுறிகள், இது யாருக்கெல்லாம் வரலான்னு சொல்லி டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கிறேன், அதையும் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கையை வந்து கழுத்து பக்கத்தில் கொண்டு போகும்போது உங்களுக்கு வலி இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது கையை முதுகு பக்கமாக கொண்டு வரும்போதும் வலி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது கையை ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஷோல்டர் ஜாயிண்ட்டை டச் பண்ணும்போது வலி இருக்கான்னு பாருங்கள். இப்போ உங்கள் கையால் முதுகு எலும்பை டச் பண்ணி பாருங்கள், அதாவது அந்த ஸ்கேப்புலா போனை டச் பண்ணும்போது உங்களுக்கு வலி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது அப்படியே உங்கள் கைகளால் நடு முதுகை தொட்டு பாருங்கள், அப்போ வலி இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு வலி இருந்துச்சு அப்படின்னா பின்னாடி சொல்லக்கூடிய எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணணும். எக்ஸசைஸ் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா பெண்டுலம் ஸ்ட்ரெச். இதில் பாதிக்கப்பட்ட கையை வச்சு தான் நீங்கள் இந்த மாதிரி கீழே சுற்றணும். இப்படி உங்கள் பாதிக்கப்பட்ட கையை வச்சு 10 தடவை நீங்கள் இப்படி சுற்றினாலே போதும். அடுத்தது இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்துட்டு முதுகில் வச்சு இந்த மாதிரி பண்ணணும். பாதிக்கப்பட்ட கை வந்து கீழே இருக்கணும். இதையும் ஒரு நாளைக்கு 10-20 டைம் பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் வாக். இந்த மாதிரி ஒரு செவரில் உங்களுடைய விரல்கள் வச்சு சின்ன சின்ன நடையாக நடக்கணும். உங்களால் எவ்வளோ தூரம் மேலே வரைக்கும் போக முடியுதோ அந்த அளவுக்கு மேலே போய் டச் பண்ணிட்டு வரணும். அடுத்தது உங்களுடைய கைகளால் பாதிக்கப்பட்ட கைகளோட முட்டுகளை பிடிச்சி தூக்கி ஷோல்டர் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணணும். இந்த மாதிரி 20 செகண்டுக்கு அப்படியே நிற்கணும். இதையும் 10-20 டைம்ஸ் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு பண்ணலாம். அடுத்தது இந்த மாதிரி ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. உங்களோட கைகளால் ஒரு பகுதியை பிடிச்சிக்கிட்டு பாதிக்கப்பட்ட கைகளால் இழுக்கணும். இழுத்துட்டே ஒரு 5 செகண்டுக்கு வச்சுருக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 10-15 டைம்ஸ் வந்து நீங்கள் பண்ணலாம். ஒரு கதவில் இந்த மாதிரி வந்து மாட்டி வச்சுட்டு உங்களுடைய பாதிக்கப்பட்ட கைகளால் இந்த மாதிரி பண்ணலாம். அடுத்த எக்ஸசைஸ் வந்து ஷோல்டர் எலிவேஷன் எக்ஸசைஸ். உங்களுடைய கைகளால் பாதிக்கப்பட்ட கைகளை மெல்ல உயர்த்தலாம். அடுத்தது உங்கள் கைகளை அப்படியே பின்னாடி கொண்டு போய் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் நிற்கலாம். அடுத்தது நெஞ்சு உயரத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு டேபிளில் உங்கள் 2 கைகளையும் வச்சுட்டு அடுத்து முட்டியை பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுடைய மசில் ஸ்ட்ரெச் ஆகணும், ஆர்ம்பிட் வந்து நல்லா ஓப்பன் ஆகணும். இதையும் நீங்கள் ஒரு நாளைக்கு 10-20 டைம்ஸ் நீங்கள் பண்ணலாம். அடுத்து ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கைகளால் பாட்டில் பின்னாடி கொண்டு போய் அடுத்த கைகளால் நீங்கள் அந்த பாட்டிலை வாங்கணும். இதெல்லாம் தான் பெரியார்த்ரைட்டிஸ் ஷோல்டருக்கான சிம்பிளான எக்ஸசைஸ். இதை நீங்கள் டெய்லியுமே நீங்கள் பண்ணிட்டு வரலாம். இப்படிலாம் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு அந்த வலி குறைஞ்சி உங்களுக்கு நல்லாவே அந்த ஆர்ம் மசில்ஸ் எல்லாமே ஸ்ட்ரென்தன் ஆகும். இந்த எக்ஸசைஸும் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த எக்ஸ்டர்னல் தெரப்பீஸ் அண்ட் இன்டர்னல் மெடிசன்ஸ்லாம் கொடுக்கும்போது நல்லாவே உங்களுக்கு வலி குறைஞ்சிரும். உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா திரிகடுகம் தமிழ் யூடியூப் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.